வீட்டில் நம்மளே செஞ்ச மாசி கருவாடு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். இது எப்படி கட்ட முதலே சத்தம் கேட்குது பாருங்கள். நீங்கள் பாருங்கள், க்ளோஸ்அப்பில் கட்டுறேன். இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது நம்ம வீட்டிலையே நம்மளே வந்து செஞ்ச மாசி கருவாடு. இந்த மாசி கருவாடை நம்ம வீட்டில் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கே செமையாக இருக்கும். அப்படியே மணக்குது, அப்படியே கமகமகமகமான்னு மணக்குது. இந்த முனையை பாருங்கள், இந்த ரெண்டு இடமும் அப்படியே கிளாஸி லுக்காக இருக்கும். வெயிலில் பார்த்தோம்னா அது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், பார்க்குறதுக்கே செமையாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் சொந்தவங்களுக்கு எம்ஜேவின் அன்பு வணக்கங்கள். ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கிற சைஸ் ஒரு சூரை மீனை வாங்கிட்டு வந்து அந்த சூரை மீன் வந்து தலை வாள் முள் அதுக்கப்புறம் அதோடய தோல்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுத்தமாக வந்து கழுவி க்ளீன் பண்ணி உரித்து நம்ம இந்த மாதிரி ஒரு 4 சதப்பகுதியை மட்டும் தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம். இதோட அடுத்த ப்ராசஸ் வந்து அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இந்த தண்ணி வந்து அப்படியே தலை தலை தலைன்னு நல்லா கொதிச்சு வரணும். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க சூரை மீன் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா வரிச்சூரைன்னு சொல்லுவோம், அதாவது ஸ்கிப் ஜாக். அந்த வரிச்சூரையில் தான் வந்து நம்ம மாசி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் வரும். தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த நேரத்தில் இந்த கருவாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கடல் நீர்லேருந்து தயாரிக்கப்பட்ட உப்பு தான் இதில் சேர்க்க போகிறோம். சீ சால்ட், அந்த கடல் தண்ணியிலேருந்து எடுக்கிற உப்பு. அந்த உப்பு தான் கருவாடு செய்கிறதுக்கு ஒரு தரமான உப்பாகவும் இருக்கும், மிகச்சரியான உப்பாகவும் இருக்கும். இதோடய உப்பு அளவு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த உப்பெல்லாம் தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம நாக்கில் தொட்டு பார்த்தோம்னா நல்ல உப்பு கரிக்கணும். அப்படி நல்ல உப்பு கரிச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த கருவாட்டிலேருந்து சரியாக சேர்மானம் ஆகும். உப்பு ரொம்பவும் போட்டக்கூடாது, ஏன்னா மாசிக்கரோட பொறுத்தவரையில் நிறையா உப்பும் போட்டும் செய்யக்கூடாது. அது சரியான உப்பு போடணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குது, உப்பும் போட்டாச்சு, உப்பும் வந்து நல்லா சேர்ந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க அந்த சூரை மீனோட சதைப்பகுதியில் இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் போட போகிறோம். சூரை மீனை போட்டுட்டு அது ஒரு மறுபடியும் ஒரு கொதி வரும்போது அப்படி நுறக்கிட்டு வரும், நல்லா கொதிச்சு வர மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் அந்த மீனை வந்து வெளியில் எடுத்துடணும். நம்ம சரியான டைமிங் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டைமிங் மிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கருவாடு வந்து அதோட அவுட்புட் வந்து ஒழுங்காக வராது. அதனால் டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாசி கருவாடு தயாரிக்கிறதுல அந்த தண்ணி வந்து அப்படி கொதிக்க வரும்போது நம்ம வந்து அந்த மீனை வந்து வெளியில் எடுத்துடணும். இல்லை அப்படின்னா அந்த மீன் வந்து அப்படியே உடஞ்சி தூள் தூளாக போயிடும். அது வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். இங்கே பாருங்களேன், நம்ம மீனை போட்டோம், மீனை போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து அது ஓரளவு இந்த கொதி வர மாதிரி இருந்துச்சு, நம்ம உடனே எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நம்ம போடும்போது மீன் வந்து ஒரு மாதிரி வந்து ரத்த கலரில் அப்படி கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. மீனை வந்து அந்த கொதி தண்ணியில் போட்ட உடனே அந்த அப்படியே கலர் மாறிடுச்சு பாருங்கள். மீனில் இருக்கிற எல்லா தண்ணியும் நம்ம வந்து நல்லா வடித்து எடுத்துடணும். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடியை விட்டுறணும். இந்த மாசி கருவாடு தயாரிக்கிறதுல அடுத்த மிக முக்கியமான ப்ராசஸ் வந்து ஸ்மோக்கிங், அதாவது புகையூட்டுதல். இப்போ அந்த ப்ராசஸ் தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறதுக்கு நம்ம மிகச்சரியான ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா தென்னங்கோந்தை. தென்னங்கோந்தை தான் வந்து ரொம்ப சரியான பொருள், ஏன்னா வந்து நமக்கு வந்து அதிகப்படியான புகை தான் வேணும். இப்போ இந்த மெத்தடுக்கு வந்து அதிகப்படியான புகை வேணும்னு நமக்கு வந்து அதிகப்படியான தீ தேவையில்லை. அதனால் நம்ம இந்த தென்னங்கோந்தையை தான் இப்போ எரியூட்டி அந்த தென்னங்கோந்தையை தான் நம்ம வந்து இப்போ புகை போடுறதுக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ அந்த மீனை வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டோம், சுத்தமாக இருக்கிற தண்ணி எண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு.
இப்போ இந்த ட்ரை பண்ண இந்த மீனை எடுத்து நம்ம அந்த ஆல்ரெடி அந்த பற்ற வச்சு எரிய வச்சுட்டு இருக்கோம்ல அந்த தென்னங்கோந்தமில் போய் இதை போய் வைக்க போகிறோம். இப்போ நீங்கள் பாருங்களேன், அந்த தென்னங்கோந்தம் கொஞ்சம் நேரம் தான் எரியும், அதுக்கப்புறம் வந்து அந்த தீயை நம்ம அணைச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே புகஞ்சிக்கிட்டே இருக்கும், உள்ளே கூடி அப்படியே புகஞ்சிக்கிட்டே போகும். அப்போ புகஞ்சிட்டே போகும்போது நிறையா புகை வரும், இந்த புகையை வந்து நம்ம மீனில் பட வைக்கணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சட்டி எடுத்து அந்த மீனை வந்து அப்படியே நம்ம வந்து கவுத்தி வைக்க போகிறோம். அப்படி கவுத்தி வைக்கும்போது அந்த புகை என்ன ஆகும் அப்படின்னா அந்த சட்டிக்குள்ளேயே அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே வரும்போது அது வந்து அப்படி மீனில் பட்டு அந்த மீனோட சேர்ந்து நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி அது வந்து ஒரு வேறு லெவல் ஃப்ளேவர் தரும். அந்த மணலில் வந்து நம்ம வந்து ஒரே சின்ன ஒரே வந்து ஒரு வழி மட்டும் வைக்க போகிறோம். இந்த வழி எதுக்கு அப்படின்னா நம்ம தேவையான அளவு ஆக்சிஜன் மட்டும் உள்ளே போகும், அதே நேரத்தில் தீ எரியாது, உள்ளே வந்து சட்டியும் வேர்க்காது. அங்கே தெரியுதா ஒரு சின்ன வழி மட்டும் இருக்கா, அது வழியமாக தேவையான அளவு மட்டும் ஆக்சிஜன் போகும். சரியாக ஒரு 30 நிமிஷம் கழித்து இதை நம்ம திறந்து பார்க்குறோம். அது திறந்து பார்த்தாவே வந்து அது வந்து வேறு லெவலில் ஒரு வாசனை ஒன்று வருதுங்க. இதை பாருங்களேன், இந்த இந்த புகை போட்டதுனாலேயே அந்த மீனோட அப்டேட் இந்த டெக்ஸ்சரே வேறு மாதிரி மாறிடுச்சு. ஒரு மாதிரி அந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. அந்த புகை போட்ட அந்த அந்த ஹீட்டுக்கு வந்து அப்படியே அந்த ஆயில்லாம் அப்படியே வந்து அப்படியே வெளியில் வந்து அந்த மீன் வந்து அப்படியே வேறு லெவல் டெக்ஸ்சர், ஒரு அரோமா பயங்கர அரோமாவாக இருக்குது. அது வந்து அதை அனுபவிச்சதும் தெரியும் அவ்வளோ அரோமா செமையாக இருக்குது அந்த மீன் வாசனை. அது கூடவே வந்து இந்த ஸ்மோக் பண்ணாமா, அதுவும் பர்டிகுலராக நம்ம தென்னங்கோந்தையை வச்சு ஸ்மோக் பண்ணாமா, அந்த வாசனை எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு வேறு லெவலில் இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு 4-5 நாள் அப்படியே காய வைக்க போகிறோம். இந்த மாதிரி பழைய மாலில் தான் நம்ம வந்து காய போடுவோமே கருவாடுகள் எல்லாம். அந்த ஒரு மால் நமக்கு எடுத்துருக்கோம். அப்படியே போட்டு பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், ஒரு காயணும் ஒரு 4-5 நாளைக்கு. இது மேலே மாலை மட்டும் போட்டு போயிடுவோம், அப்போ தான் காக்கா குருவி வராது. வரல காய். இங்கே காக்கா குருவிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி வச்சாங்க வீட்டில் அம்மா, அந்த தண்ணியை பாருங்களேன் எவ்வளோ கொதிச்சு போயிருக்கணும், அவ்வளோ வெயில் அடிக்குது. ரெண்டாவது நாள் வந்து நம்ம அந்த காயப்பட்ட கருவாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னடா மாடி மேலே தானே காய போட்டிருந்தான், இப்போ ஏதோ தொங்க விட்டுருக்கானேன்னு பார்க்காதீங்க. நேற்று மாடி மேலே தான் போட்டிருந்தேன் 4 பீஸு. அந்த 4 பீஸில் 2 பீஸை வந்து பூனையார் வந்து சொலட்டி எடுத்துகிட்டு போயிட்டார். நல்லா இருந்துச்சு போல், முதல்ல 1 பீஸை சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் 3 பீஸ் தான் இருந்துச்சு. நான் 3 பீஸை பத்திரப்படுத்திட்டு இருந்தேன் மேலே காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து மேலே போய் பார்த்தா 1 பீஸையும் காணோம், அதையும் அவர் தூக்கிட்டு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா 2 பீஸ் தான் இருந்துச்சு, அந்த 2 பீஸையும் வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கொடியில் கட்டி காய போட்டேன். இப்படி காய போடும்போது பூனைனால இதை வந்து கட்டி பிடிச்சி சாப்பிட முடியாது, அதனால் இப்படி காய போட்டிருக்கேன். இன்றைக்கி 2வது நாள். இது வந்து நல்லா காஞ்சி வந்திருக்கு, நேற்று கலர் பார்த்துருப்பீங்க, இப்போ கலர் பாருங்கள் செமையாக இருக்குது. இது இன்னொரு 2-3 நாள் காயணும், காஞ்சதுக்கப்புறம் தான் அது நல்லா கட்டை மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் அப்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதை சமைச்சும் காட்டுறேன் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னையோட 4 நாள் ஆகுது இந்த கருவாடை நம்ம காயப்போட்டு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக வந்திருக்கு கருவாடு. நீங்கள் பாருங்களேன், அதை வந்து நம்ம இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்னோம்ல, இதை வெயிலில் வச்சு பார்த்தோம்னா அது எப்படி மின்னுது பாருங்கள், எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே தக்க தக்கன்னு மின்னுது பாருங்கள். கருவாடு வேறு லெவலில் ரெடியாக இருக்குது.
இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த தம்ஸ் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இதுவரையே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நமக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறி போகிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த மாசிக்கருவோடை எப்படியெல்லாம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னொரு புதிய வீடியோவோடு உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.